மதுரையிலேருந்து ஜஸ்ட் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அதிசயம் தீம் பார்க்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த அதிசயம் தீம் பார்க்கில் என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, உள்ளுக்குள்ளே ஏதாவது பே பண்ணணுமா, ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும், எத்தனை ரைட்ஸ் இருக்குது, வாட்டர் ரைட்ஸ் எத்தனை இருக்குது, ட்ரை ரைட்ஸ் எத்தனை இருக்குது, ஒர்த்தா இல்லையா அந்த டிக்கெட் ப்ரைஸுக்கு வரலாமா அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு இந்த பிளாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதிசயம் தீம் பார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல கார் பார்க்கிங் வசதி இருக்குது. ஸோ வந்து மரநிலையில் நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு நேராக டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போனீங்கன்னா அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு 700 ரூபாய் டிக்கெட்டு, குழந்தைங்களுக்கு 400 ரூபாய். இதுதான் வந்து பிரைஸ் இப்போதைக்கு 2023 நம்ம போனப்பையும் இதே பிரைஸ் தான் இருந்தது. குழந்தைங்க டிக்கெட் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஹைட்டு 130 சென்டிமீட்டர், அதாவது 4.3 அடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேருக்கு இருக்க கேள்வி, இங்கே அவுட் சைட் ஃபுட் அலௌடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டு நாட் அலௌடு. ஆனால் இங்கே ஃபுட்டை பற்றி பிரச்சனை இல்லைங்க, நல்ல ஃபுட்டே இங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்கும். நான் உள்ளுக்குள்ளே அதை வந்து என்ன ரேட்டு என்ன எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஸ்பேஸ் வாக் அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்த உருண்டை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுக்கு நடுவில் நடந்து போகும்போது அப்படி தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்கும். இது கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மிரர் வாக், இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே போகும்போது லைட் இப்படி மாறி மாறி அடிக்கும். இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்து பாருங்க, சூப்பராக இருக்கும். சென்டரில் நின்றுட்டு இந்த லைட் எரியும் போது ஃபோட்டோ எடுங்களேன், செம்மையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ரைடும் வாட்டர் பார்க்கும் பெரிய இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் அதிசயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 5:30 to 2 வரைக்கும் வாட்டர் பார்க் ஓப்பன். ஸோ இங்கே வர்ற எல்லா கூட்டமும் ஃபஸ்ட்டு 5:30 to 2 வரைக்கும் வாட்டர் பார்க்கில் மட்டும்தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எனக்கு எடுத்தோடனே நான் போய் ட்ரை பார்க் முடிச்சுட்டு அப்புறம் நான் வாட்டர் பார்க் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அதிசயத்தில் அப்படி இல்லை. நேராக நீங்கள் வாட்டர் பார்க் வந்து 5:30 to 2 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். 2 க்ளோஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரை ரைட்ஸுக்கு போக முடியும். ஏன்னா ட்ரை ரைட்ஸ் அதுக்கப்புறம் தான் ஓப்பனே பண்ணுவாங்க. பட் ஆனால் நிறைய கூட்டம் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே வாட்டர் பார்க்கில் குமிஞ்சு கிடப்பாங்க. ஸோ ட்ரை ரைட்ஸு வாட்டர் பார்க் ரெண்டு அட் டைமில் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் ஈவனாக பிரிஞ்சிருவாங்க. அதை வந்து இவங்க பண்ணுனா நல்லா இருக்கும். ஸோ வாட்டர் பார்க்கில் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜென்ஸுக்கு ரைட் சைடில் வந்து லேடிஸ்க்கான லாக்கர் ரூமு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ் அதிசயமில். ஏன்னா நம்ம எம்ஜிஎம் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி பெருசாக இல்லை, அங்கே சின்ன சின்னதாக இருந்தது. இங்கே வந்து நல்ல பெரிய லாக்கர் ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் டெபாசிட் பண்ணி நீங்கள் லாக்கர் ரூம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, 50 ரூபா வந்து வாடகை இருக்குது. கீயை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 200 ரூபாயும் அபேஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய இருக்குது, நிறைய கூட்டம் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கட்டும், குளிக்கிறதுக்கான இடமா இருக்கட்டும், லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்குது. கூட்டு போட்டு கொடுத்துருவாங்க, சாவியை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உள்ளுக்குள்ள நுழைஞ்சோம்னா இந்த ஆர்ச்சு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதில் தண்ணி விழுந்துட்டு இருக்கு, இது வழியாக தான் அப்படி உள்ள போகிறது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 வேவ் பூல் ஆக்சுவலாக வந்து அதிசயத்தில் இருக்குங்க. முன்னாடி இருந்தே 2 வேவ் பூல் இருக்குது. ஸோ வந்து 2 வேவ் பூலில் ஒன்று வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணல, ஒன்று மட்டும் தான் ஓப்பன், அது வந்து டைமிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க மதியான நேரத்தில் தான். அதே மாதிரி அந்த மதுரை குற்றாலம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஒரு டைமிங் மதியான டைமிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்க, அதை நம்ம வந்து காட்டலாம். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதான் வாட்டர் பார்க்கு ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஃபேஸ் 1 என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த ட்ரம்லேருந்து தண்ணி விழுது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து குழந்தைங்களுக்கு ஆப்டான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்லைட்ஸு, ஜாலியாக விளாட்றதுக்கு பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்கே வந்து ஆழமே இருக்காது. இந்த இடத்துல ஆழம் கம்மியாக இருக்கிறனால பெரியவங்களா போய் இந்த பலூனில் போய் அந்த ஸ்லைடில் கீழே விழுந்தீங்கன்னா டக்குன்னு தலையில் அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நானே அப்படி விழுந்தேன், அதனால தான் சொல்கிறேன். அதனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க வெயிட்டாக இருக்கவங்க வந்து இந்த சின்ன பசங்க விளாட்றத ஸ்லைடில் போயிட்டு விழுகும்போது கொஞ்சம் பார்த்து விழுங்க, ஏன்னா ஆழமே கிடையாது. அப்படி விழுந்தீங்கன்னா டேரெக்டாக தலையில் அடிபடும். ஸோ இதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ் தான், எல்லாமே ஆப்ரேட்டிங்கில் தான் இருந்துச்சு. அந்த ரைட் சைடில் லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்து நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. இந்த குழாய்க்குள்ள வர்றது, அப்புறம் வந்து படுத்துக்கிட்டு மேட்ல வர்றது, அப்புறம் பலூன்ல வர்றது, அப்புறம் வந்து கப்புள்ஸா வர்றதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லைட்ஸ் வச்சிருக்காங்க. இதுல நம்ம அந்த பலூன் இல்லாம வெறும் சும்மா நம்ம மட்டும் போற ஒரு இதுல மட்டும் சரியா அது போக மாட்டேங்குச்சு தண்ணியில, அப்படியே நம்மளே தள்ளி தள்ளி போக வேண்டிய கஷ்டப்பட்டு போக வேண்டியதா இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் எல்லாமே நல்ல வேகத்துல தான் போச்சு. இந்த ஆரஞ்சு கலர்லுக்கு பாத்தீங்களா கப்புலா போறது, இது சரலுன்னு போயிட்டு இந்த பூமராங் மாதிரி இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் ஏறியது நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துல இருக்க கப்புலா போறதும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ரெண்டு பேரும் வெயிட்டா இருந்தீங்கன்னா இதுல போக முடியாது, ஒரு ஆள் வெயிட் கம்மி ஒரு ஆள் வெயிட் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த கப்புள்ஸில் வந்து நல்லா கரெக்டாக அனுப்புவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ் பூலு, இது ஒரு டைமிங் குறிப்பிட்ட டைமிங்லாம் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மதுரை குற்றாலம், ஸோ இதுவும் வந்து குறிப்பிட்ட ஒரு டைமில் தான் அந்த வேவ் பூலு மதுரை குற்றாலம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கில் மதியான நேரத்துக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க.
ஸோ இதில் வந்து ஜாலியாக நீங்கள் போய் குளிச்சுட்டு அதோட அவ்வளோதான். ஃபேஸ் ஒன் வாட்டர் பார்க்கில் வந்து இருக்கிற எல்லா ரைடும் நம்ம காமிச்சாச்சு, இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்கும், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபுட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றதுக்கான இடம். ஸோ அதனால் இதை முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்சை பண்ணிவிட்டு, என்னடா ஒரு கூட்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சும்மா ஓவரால் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். ஸோ வந்து எல்லாருமே வந்து இப்போ ட்ரை ரைடு போயிட்டாங்க, அந்த நேரத்தில் நம்ம காமிச்சிடலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓவரால் காட்டுறேன். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் தக்காளி சாதம் வாங்கினோம், 50 ருபீஸுக்கு 2 ஸ்கூப் வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம், சூப்பராக இருந்துச்சு. தக்காளி சாதம் இவ்வளோ டேஸ்ட்டாக 50 ரூபாய்க்கு ஒரு தீம் பார்க்குள்ளே கொடுக்குறதுங்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய மனசு வேணும். ஏன்னா அவுட் சைட் ஃபுட் நாட் அலோடு அப்படின்னு போட்டபோது என்ன ரேட் வச்சாலும் வாங்கினா தேரணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக எக்குத்தப்பான ரேட் இவங்க வைக்கலங்க. ஸோ சாண்ட்விச் பர்கரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி ஐட்டமும் நிறையா வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணுச்சு. அது வந்து இங்கே சாப்பிட்றதுக்கான ஒரு ஐட்டமாக இல்லை. இங்கே வந்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் வேக வச்ச முட்டும் தக்காளி சாதம் வாங்கி சாப்பிடுங்க, இந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டு போட்டு இந்த ஈர துணியெல்லாம் வந்து அங்கே அப்படியே லாக்கர் ரூம் பக்கத்தில் சின்ன சின்ன உட்கார இடம் இருக்கும், அந்த இடத்துல காய போட்டு விட்டுட்டு அடுத்து ட்ரை பார்க்குக்கு போகலான்னு கிளம்பி போனவங்க, ட்ரை பார்க்குக்கு இன்னுமே வந்து ஆப்ரேட் பண்ணுற ஆள் வரல. ஏன்னா இப்போ வாட்டர் பார்க் 2 மணிக்கு முடியுதுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ட்ரை பார்க்குக்கு அங்கே இருக்கவங்களாம் வாட்டர் பார்க் இருக்கவங்களாம் இங்கே வரணும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அந்த வேலை செய்கிற அதே ஆட்கள் தான். ஸோ அவங்க வந்து லஞ்சு சாப்பிட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 hour டைம் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து லஞ்ச் சாப்பிட்ற நேரமாக இருந்தால் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து வேகமாகவே அங்கே போயிடுவாங்க. ஸோ அப்படி போகிற பட்சத்தில் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நாங்களாம் சீக்கிரமாக போயிட்டு ட்ரை பார்க்குக்கு, ட்ரை பார்க்கு போய் பார்த்தா வெறிச்சோடி கிடக்கு, யாருமே இல்லை, எந்த ரைட்லையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, ஏதோ வந்து அபண்டன்ட் பார்க் மாதிரி வந்து இருந்துச்சு. போர்டில் வாட்டர் பார்க்கில் ஃபேஸ் 2 போட்டு சில ரைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த சைடு பார்த்தீங்கன்னா யாருமே போகலை. அது வந்து இப்படி இருக்குதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அபண்டன் பண்ண மாதிரி இருக்குது, அங்கே இருக்க அந்த ஸ்லைடாக இருக்கட்டும் எதுவுமே ஆப்ரேட்டிங்காக இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய சூப்பர் சூப்பர் ரைட்லாம் போட்டிருந்தாங்க, பட் எங்களுக்கு தெரியல அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங்காக உண்மையில் இருக்குதா. 2-4 டைமிங் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து யாருமே உள்ளே போகலை, அது வந்து ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்கிறதுனால நாங்களும் போகலை, நேராக வந்து ட்ரை பார்க்குக்கு போயிட்டோம். எல்லா ட்ரை ரைட்ஸுமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு போட்டிங்கும் கூட இருக்குது, பெரிய போட்டிங். போட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபெசிலிட்டி, பெரிய போட்டிங் வச்சுருக்காங்க, நிறைய பேர் வந்தாலும் அட் டைமில் போகிறதுக்கான போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹாரர் ஹவுஸு அப்புறம் இந்த மிரர் ஹவுஸு இதெல்லாம் ரொம்ப சாதாரண மாதிரி தான், பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை வச்சு கப்பல் எறிகிற சின்ன சின்ன விளையாட்டுகள். ஐயோ இது கொஞ்சம் பயங்கரமான ஸ்விங்குங்க, இது பயங்கரமாக சுத்துச்சு, இதில் நான் ஏறவே இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி எம்ஜிஎம் வீடியோ பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து இந்த சுற்றுறது வந்து நம்மளுக்கு சேராது. ரோலர் கோஸ்டரில் வந்து தலைகீழாக போட்டு தொங்க விட்டால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் அலர்ஜி. குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட குட்டி குட்டி ரைட்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் அங்கங்கே அப்பப்போ தான் இருக்கிறாங்க. கூட்டம் இல்லாத காரணத்தால் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்களா இல்லை நார்மலாகவே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் என்ன விஷயம் அப்படின்னா எல்லாருமே மூஞ்சி சுழிக்காமல் இந்த ரைடுக்கு போகலாம் வாங்க, அந்த ரைடு ஓப்பன் பண்ணுறீங்க வாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சும்மா ஆளே இல்லாமல் மூஞ்சி சுழிக்காமல் எதுக்குப்பா ஆள் வரட்டும்ப்பா வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் வாங்க ஒரு ஆள்னாலும் அந்த ஒரு ஆளுக்கான அந்த ரைடை வந்து அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ரோலர் கோஸ்டர் ஒன்று இருந்துச்சு, சப்பா நம்ம ஐட்டம்ப்பா ரோலர் கோஸ்டர் அதுலேயாவது போயிடும் அப்படின்ட்டு அதில் ஏறி உட்காந்து நல்ல ரோலர் கோஸ்டருங்க, ஓரளவுக்கு டீசெண்டான ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரை ரைடில் இருக்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அந்த அண்ணன் வா தம்பி உன்னை கூட்டு போய் ஷிப்பில் ஒரு ஷிப்பில் வந்து ஏற்றி விட்றேன் நல்லா இருக்கும் வா அப்படின்னு ட்ரை பண்ணுறான் அப்படின்னாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பு இப்படி மேலே மேலே போகும்போது அந்த ஷிப்பு இது பழைய காலத்து ஷிப்பு மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது. அவர் இப்படி கையில் வச்சு இப்படி லிவரை இழுத்து இழுத்து இழுக்க இழுக்கு இது மேலே போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அண்ணன் ஆசைப்பட்டு கூப்பிட்றாருன்னு இந்த கப்பலில் ஏறி உட்காந்தது போதா தப்பு. அண்ணன் வந்து என்னை அலற விட்டார், ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கலாம் அப்படி வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஏற்ற ஆரம்பிச்சாரு பாருங்க, ஏற்று செங்குத்தா கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. யாராவது தயவுசெய்து அதிசயம் வந்தீங்கன்னா ஷிப்லேயே 2-3 ஷிப் வச்சிருக்காங்க, ஆனால் இந்த மேனுவலாக அந்த லிவர் ஷிப் இருக்கு பார்த்தீங்களா இதில் கண்டிப்பாக போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைடு மேலே அப்படி சுற்றிக்கிட்டே மேலே போயிட்டு வர்ற ஒரு ஸ்லைடு இருந்துச்சு. இந்த ரைடுமே வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஹவுஸ் இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆர்ஆர் ஹவுஸ் மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு எஃபெக்ட்டு. ட்ரை ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன ஏரியா இவ்வளோ தான் ட்ரை ரைட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் புதுசாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடத்துல வந்து கேள்விக்குறியாக இருந்துச்சு. எல்லா ரைட்ஸும் அப்படி இல்லை, ஒரு சில ரைட்ஸ் மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, அதிசயம் தீம் பார்க்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். வாட்டர் பார்க் ஃபேஸ் 1 மட்டும் போச்சு, அப்புறம் ட்ரை பார்க்கு வந்தாச்சு. இது வந்து 5:30 வரைக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். நமக்கு வந்து வாட்டர் பார்க்கும் இந்த ட்ரை பார்க்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முடிச்சிடும். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வந்து இதை போக முடியல இந்த ரைடுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வராது. எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக ஒரு 4 மணிக்குள்ளே கவர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் வந்து அதிசயம் தீம் பார்க்கு. பட் 700 ருபீஸுக்கு வந்து
உண்மையிலே அதிசயம் வந்து ஓகே தாங்க, ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா மதுரை சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீம் பார்க் தான் இருக்குது அதிசயம், அதுவும் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய தீம் பார்க் அப்படின்னா அதிசயம் மட்டும்தான். அதாவது ரொம்ப கூடன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, நார்மலான ஒரு ரேட்டு அதிசயம். வாட்டர் ரைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாயபிளாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை. வேறு ஏதாவது பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.